Hi everyone, welcome back to my channel, Leda's Mom of Beauty. Nana Ronga Vodha Sainare. If a Nabla Motamari Lerka, then I'll photo shoot a bayonet. At the circus when you know that, juggling, Ninga Desmond said, Nabangita. Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! ஸோ இன்றைக்கி வந்து 7 கப் கேக் பண்ண போகிறேன். 7 கப் கேக்கை வந்து நான் வந்து இந்த மேயர் என்னோடய ஃபேவரட் கம்பெனி இது. இதில் வந்து இந்த குக்வேரில் வந்து பண்ணலாம், இந்த ஓப்பன் பேனில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஹேண்டில் பெருசாக இருக்குது, நம்ம பிடிச்சிக்கிற ஸ்வீட் பண்ணும்போது பிடிச்சிக்கிறதுக்கு வந்து வாகா இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் கூட குக் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக வந்துடும். இது வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் கிடையாதுங்க, இது வந்து செராமிக் கோட்டிங். செராமிக் கோட்டிங் ப்ளஸ் ஈவனாக வந்து நல்ல குக் ஆகுது, அதனால தான் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்குது. இது லிட் ஃப்ரீ, நான்ஸ்டிக் ஃப்ரீ, ஈஎம் தகரம் எதுவுமே கிடையாது. ஸோ செராமிக்கில் வந்து நான் இந்த பேன் வச்சுருக்கேன். ஸோ 7 கப் கேக் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து நான் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கப்பு கூட சைஸ் எடுத்துக்கலாம். எது கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே ஈக்குவலாக போடணும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் கடலமா 1 கிளாஸு. ஸோ நான் மெஷர்மெண்ட்டுக்காக கிளாஸ் எடுத்துருக்கேங்க, நீங்கள் கப்பு கூட எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கடலமா அளந்து நான் கொட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தேங்காய் எல்லாமே இல்லை, ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வந்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு சர்க்கரை வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 கிளாஸ் சர்க்கரை. ஸோ நெய்யும் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் உருக வச்ச நெய் கூட எடுத்துக்கலாம், இதில் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, அப்போ தான் வந்து இது சூப்பராக வரும் 7 கப் கேக். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 1 கிளாஸ் பால் எடுத்துக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வந்து கப்பில் கூட அளந்து போட முடியும். இது எல்லாம் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கப்பில் போட்டிங்கன்னா கப்பில் அளந்து போடுங்க, கிளாஸில் போட்டிங்கன்னா கிளாஸில் எல்லாத்தையும் அளந்து போடுங்க. 1 கிளாஸ் கடலமா, 1 கிளாஸ் தேங்காய், 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் நெய், சக்கரை மட்டும் 3 மடங்கு, 3 கிளாஸ் வந்து சக்கரை. இது தாங்க இதுக்கு கணக்கு. இது எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7 கப் பார்த்தீங்கன்னா 7 கப் கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பேனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். பழைய வீடியோட லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கடலை மாவு 1 கிளாஸ் போட்டிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எப்போவுமே இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப வறுத்துக்க வேண்டாம், ஆனாலும் கடலை மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சோண்டு வறுத்துக்கலாம். ஸோ இது வந்து வறுத்ததுக்கு அப்புறமா, கொஞ்சோண்டு வறுத்ததுக்கு அப்புறமா தேங்காயையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வறுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸிங்க. இதோட பதம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் செய்கிறதை விட ரொம்ப ஈஸி, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை நான் செய்கிறேன். எனக்கு பெருசாக ஸ்வீட் அவ்வளோ பிரமாதமாகலாம் பண்ண தெரியாது, பட் ஆனால் நம்ம தீபாவளிக்கு வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம குழந்தைங்க தீபாவளினா என்ன அப்படின்னு அவங்க கற்றுக்கணும். ஸ்வீட்ஸு இதெல்லாம் தான் பண்டிகைக்கு வந்து அழகு, புது ட்ரெஸ் போடுறது, வேறு என்ன இருக்குது இல்லையா, எல்லாம் பண்ணி சாமி கும்பிடுது. ஸோ நீங்கள் வந்து இந்த தேங்காவையும் தேங்காவை ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிடலாம், 3 மடங்கு சர்க்கரை.
இதையும் ஆட் பண்ணிடுறேன். நீ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செராமிக் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பாலையும் சேர்த்துடலாம். இப்போது இவ்வளோ ஃபுல்லாக இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சி வரும்போது எல்லாம் சேர்ந்தாப்புல சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இந்த பாலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சக்கரை கரைய ஆரம்பிக்கும். கரைய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து தெரியாது, கலரத்துக்கு வந்து இந்த பேனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வந்துருச்சா. இப்போ இந்த சக்கரை கரைய கரைய கலரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்வா மாதிரி நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதில் வந்து லம்ஸ் வந்து விழக்கூடாது, கட்டி கட்டியாக ஆகக்கூடாது. மாவு வந்து கட்டியாக இருக்கிற மாவை பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருங்க. இது வந்து நம்ம ஹீட்டை ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த கெட்டியாக இருக்கிற மாவு கூட கரைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இது பாருங்கள் வேறு கலரில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா எல்லாமே கலந்துருச்சு, பால் நெய் எல்லாம் கலந்து நெய்யெல்லாம் கலந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ சைடில் பாருங்கள் ஒட்டுது இல்லையா, ஸோ ஒட்டாமல் வருங்க. இப்படி கலரும் போது சைடில் ஒட்டாமல் வரணும், அதுதான் அதோட பதம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. நான் கலரை கலரை பாருங்கள், எந்த ஒரு இதுலேயும் ஒட்டுறது இல்லை. முன்னாடி ஒட்டி இருந்தது, அப்போது அந்த பதம் வந்து கரெக்ட் பதம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல பதத்துக்கு வந்தாச்சு. ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெய் தடவி வச்ச தட்டில் வந்து கொட்டிக்கலாம். இது பாருங்களேன், பார்க்குறதுக்கே பல பலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பீஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த மாதிரி சைஸில், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து பீஸ் போடலாம். ஒரு நார்மல் ஷேப்பில் தான் நான் போட்டுட்ருக்கேன். யூஸ்வலாக வந்து என் பாட்டி இப்படி தான் போடுவாங்க, அம்மா இப்படி தான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நானும் அதே ஷேப்பில் போடுறேன். வேணும்னா நம்ம டைமண்ட் ஷேப்பில் கூட வந்து இப்படி கட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ஈஸி பதம் இது. ஒட்டாமல் வரணும் சைட்ஸில், அவ்வளோதான். நம்ம எடுத்துடணும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. யம்மி யம்மி 7 கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்வீட்டே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் 7 கப் கேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வரும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஸ்வீட் பண்ணுறதுக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா வந்து பண்ண போகிறேன். அம்மா எனக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரிப்பன் பக்கோடா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன் அளக்கிறதுக்காக. பச்சனம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அளந்து பண்ணுங்கள், அப்போது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் அளந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ 2 கிளாஸ் கடலை மாவு நான் வந்து கடையிலேருந்து வாங்கின மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே ரொம்ப சூப்பராக வருது, அது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ கடலை மாவு 2 கிளாஸ், அரிசி மாவு 1 கிளாஸ். அரிசி மாவும் கடையிலேருந்து வாங்கின மாவு தான், டைரெக்டாக வந்து நான் வீட்டில் வந்து அரைக்கலை. ஏன்னா கடையில் பண்ணுற மாவே ரொம்ப சூப்பராக வருது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 கிளாஸ் அரிசி மாவு, 2 கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பெருங்காயத்தை வந்து கெட்டி பெருங்காயத்தை கரைச்சி போட்டிருக்கேன், பவுடர் பெருங்காயத்தோடு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கெட்டி பெருங்காயத்தை தான் கரைச்சி ஊற்றுவாங்க, நல்லாயிருக்கும். காரப்பொடி உங்களுக்கு காரத்துக்கு தேவையாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சாய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா எள்ளு வந்து 1 பொடி போடுங்க, நல்லாயிருக்கும். வாயில் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா சாப்பிடும்போது வரத்தே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேருங்க. அதுக்கப்புறமா வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூடாக காய்ச்சிற எண்ணெயை வந்து இந்த மாவு பசையும் போது போடுங்க. எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா பொரிக்கிறதுக்கு ரிப்பன் பக்கோடா, ஸோ அந்த எண்ணெயை வந்து இந்த மாவோடு சேர்த்துருங்க. காய்ச்சின எண்ணெயை வந்து எதுக்காக ஊற்றுறேன் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு வரோங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு நம்ம கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க.
முதல்ல அம்மா எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாங்க, பெசரிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா தண்ணி விட சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப திக்காக வந்து கெட்டியாக நம்ம ஆட்டா மாவு பிசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப லூஸாக இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஷைனிங்காக வந்துடும் பார்க்குறதுக்கு. மாவு ரிப்பன் பக்கோடா அதிகமாக வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல புளியை ஒரு உருண்டை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க, அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா போட ஆரம்பிப்போம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ஹோலில் வந்து ரிப்பன் பக்கோடா அழகாக விழும். ஸோ வித விதமாக கடையில் கிடைக்கிறது, நமக்கு எந்த விதமான அச்சு வேணுமோ அந்த மாதிரி அச்சு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து புளிய போகிறாங்க. ஸோ குட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அவங்க போகிற வர பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. ஸோ காரம் இல்லாமல் நான் வந்து பண்ணியிருக்கேன், ரொம்ப காரம் போடலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்தது. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள், இது கடையிலையே வாங்க வேண்டாம், வீட்லேயே நம்ம வந்து சிம்பிளாக சூப்பராக பண்ணி தீபாவளியை பிரமாதமாக கொண்டாடலாம். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பட்சணம் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்யாமல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாயம் வந்து நிறையா பிக்சர்ஸ் எடுத்தேன், நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க தீபாவளி ட்ரெஸ்ஸை காட்டுங்க அப்படின்னு. ஸோ நான் போட்டு விட்டுட்டு இன்ஸ்டாகிராமுக்காக நிறையா பிக்சர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சாயோட ஒன் ஆஃப் தி தீபாவளி ட்ரெஸ், சாய்க்கு வந்து மூணு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது தான், ஹூடிஸ் வச்சுருக்கு. இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கேப் மாதிரி பின்னாடி இருந்தது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கட்டும்னு வாங்கியிருக்கேன். இந்த பேண்ட்டு, இந்த ஷர்ட், என்ன வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சாய்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த கேமரா ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது, அப்புறமா போஸ் கொடுக்கறது ஃபோட்டோக்கு, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ்ஸு. ஒரு நாள் இந்த ஒயிட் வந்து தீபாவளி அன்னைக்கு போடலான்னு இருக்கேன். அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி, அந்த குட்டி தீபாவளிம்பாங்க பாருங்கள், சின்ன தீபாவளி. ஸோ அப்போ போட்டுருவேன். இது வந்து ஜஸ்ட் கேஷுவலாக வந்து எடுத்தது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 195, அவனோட போட்டிருக்கிற அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 175 தான். இந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. பட் தீபாவளி பொங்கல் அப்படி ட்ரெஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லதாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எடுத்தேன். அந்த கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம எதை வேணாலும் கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எதை வேணாலும் செய்வாங்க குழந்தைங்களுக்காக அப்படின்னு. ஸோ எஸ், தீபாவளி வந்து கிட்ட வந்தாச்சுங்க, ஜஸ்ட்டு ஒரு 3-4 days தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? சாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த போஸ்டில் பாருங்கள், பூனைக்குட்டி மாதிரியே இருக்கார் அவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த போஸ்ட்டு. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் அடுத்த ஸ்வீட்டோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ். பை பை.